வெல்கம் டு த சேனல் என் உயிரே எபிசோட் நம்பர் ஃபோர்டீன் பார்ட் டூ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இபி டெயில் டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் இபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் ஷியாம் என்ன ஆதி பண்ணிகிட்ருக்க ஆதி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரீட் தரான்னு நினைக்கிறேன் பாவண்டா அவ்வளாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே ஷியாம் வா போகலாம் ஆதி கோஸ்ட்டு வாக்கிலே ஆதி மா நாளைக்கு நான் லண்டன் கிளம்புறான்ல ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆசையாக இருக்குது கம்பெனி தரீங்களா அகிலா நீ பசிக்கலன்னு சொன்னா ஆதி இப்போ சாப்பிட தோணுது அகிலா நீ இருக்க பாரு ஆதி வாங்கம்மா ப்ளீஸ் ஆசையாக இருக்கு புருஷ் அமைதியாக கூட வரார் பாரு ஆசையாக பரிமாறுறான் ஆதி ரசித்து சாப்பிட்றத பார்த்து என்ஜாய் பண்ணுறான் புருஷ் நாளைக்கு மார்னிங் மூணு மணிக்கு ஃப்ளை ஷாம் மறந்துடாத பார்வதி ஷாக் ஷாக்காகிறா அவள் கண் கலங்குது சமாளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போய்ட்றான் ஆதிக்கு அதை பார்த்ததும் எமோஷ்னல் ஆகிறார் ஷாம் டே கண்ட்ரோல் பண்ணு யாரும் பார்த்துட போகிறாங்க ஆதி சமாளிச்சிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறார் அகிலா சரி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நாங்கள் வரோம் எனக்கு ஆஃபீஸ் கால் வருது அகிலா புருஷ் போனதும் ஷியாம் டேய் கவலைப்படாத நீ போக போகிறதில்லை போதுமா ஆதி எப்படி இனி போய் மாற்ற முடியும் ஷியாம் அது பற்றி உனக்கு என்ன கவலை நீ போக இல்லை அவ்வளோதான் புருஷ் நல்லா இருக்கு ஷாமா நாதி கிட்ஸ் ஸ்டாக்குடு சீங் ஹிம் புருஷ் எதுவும் பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை ஸ்டாப் ஆச்சு அப்புறம் என் மறந்துடாதி ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக அவரே பார்க்குறாங்க புருஷ் மறுபடியும் சொல்கிறேன் எதுவும் பண்ணிங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார் ஆதி சிட் சேட்லி ஷாம் டே நீ போயிட்டு வர வரைக்கும் பார்வதிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு போதுமா ஆறு மாதம் தானே ஆதி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போயிடும் ஆதி கொஞ்சம் நேரம் கார்டனில் இருக்கலாமா ஷாம் சரி வா இன் கார்டன் ஆதி சீஸ் பாரு ஆதி என்ன பார்வதி தூக்கம் வரலையா பார்வதி இல்லை அதான் கார்டனில் இருக்கேன் நீங்கள் இன்னும் ஆதி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஆச்சு அதான் கொஞ்சம் வாக் பண்ண நல்லா இருக்கும்னு பார்வதி ஏ என்னாச்சு ஆதி அதுவா இப்போ லாங் ட்ரிப் போனதுனால இப்படி தான் அப்புறம் பழகிடும் ஷாம் நீ ஆதியாக மிஸ் பண்ணுவியா பார்வதி பார்வதி ஆமாம் ஆனால் ஆறு மாதம் தானே அப்புறம் வந்துடுவார் ஷாம் அப்படி பார்த்தாலும் கல்யாணமான நீ அவரை பிரிஞ்சு தானே ஆகணும் ஆதி பார்வதி ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஷாம் ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு மாப்பிள்ளை வருதுன்னு வை கல்யாணமே முடிஞ்சு நீ கிளம்பிடுவ அப்புறம் எப்படி நீ பார்ப்ப என்ன பேசிகிட்டு இருக்க நீ ஆதி ஷாம் என்ன இது ஷாம் நீ அமைதியாகிரு உண்மையை தான் சொல்லிட்டுருக்கேன் பார்வதி பதில் எதுவும் சொல்லாமல் அங்கே இருந்து கிளம்புறா ஆதி டேய் ஏன் பாவாவோ ஷாம் ஸ்டாப் ஹிம் செய்ம் போதும் ஆதி உனக்கு ஆசையே இருந்தாலும் அதை சிக்ஸ் மந்த்ஸ் அப்புறம் வந்து சொல் இப்போ எந்த ஆசையும் அந்த பொண்ணு மனசில் விதைச்சிட்டு போக வேண்டாம் உன் வீட்டில் என்ன செய்வாங்கன்னு கெஸ் பண்ண முடியாது ஆதி எனக்கு போக ஆசையே இல்லை இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு புரியல பேசாமல் ஃபீலிங்காக அப்பா கிட்ட சொல்லிடலாமா அவருக்கு நான் மறைக்கிறது தான் கோவம் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் ஷாம் டே டே எதுவும் பண்ணி வச்சிடாத அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போது மணி பத்து வா போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆதி மைண்ட் வாய்ஸ் ம் உன் குரல் கேட்காம என்ன பார்க்காம ஆறு மாதம் பிரிஞ்சு இருக்கிறது நடக்கிற காரியமா இதை ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது பாரு மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியல நீங்க ஊருக்கு போறீங்கன்னு சொன்னதும் ஏனோ அழுக வருது இதெல்லாம் ஏன்னு புரியலை ரொம்ப கவலையாக இருக்கு நீங்க இல்லாத கொஞ்ச நாள் என்ன செய்ய போறேன்னு புரியலை ஆனா ஒன்று உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் வேணும் ஃப்ளாஷ்பேக் டூ பி கண்டினியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்